ஐந்து நாட்களாக நடைபெற்ற உரிமை போராட்டமாக அந்த சகோதரி உரிமை பாதுகாப்பதற்காக நடந்த போராட்டத்தில் பல்வேறு வகையிலே அவர்களுக்கான அந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த காவல்துறை ஆய்வாளர் அவர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டு சிபிசிஐடி விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்ற வகையில் வலியுறுத்தியிருக்கின்றோம். அதுபோல அவர்களுக்கு அரசாங்கத்தில் ஒரு வேலை அளிப்பதாக உறுதி சொல்லியிருக்கின்றார்கள். அதுபோல அவர்களுக்கு ஒரு வீடும் பட்டாங்க வீடும் கொடுத்து ஒரு வீட்டு மனையும் அந்த வீடு கிட்டுவதற்கான வடிவங்களும் செய்வோம் என்ற வகையில் உறுதி அளித்திருக்கின்றார்கள். அது அது மட்டும் இல்லாமல் அவருடைய சகோதரர்கள் மீது பொய்யாக போட்டிருக்கின்ற வழக்குகளை சரிபார்த்து அதை சரி செய்து விடுகின்றோம் என்ற வகையில் சொல்லியிருக்கின்றார்கள். நிவாரண நிதி என்பதை நாங்கள் அனுப்பியிருக்கின்றோம், அதை அதிகமாகவே பெற்று தருகின்றோம் என்று சொன்னார். சரி, பெற்று தாருங்கள், அப்படி குறையாக கொடுப்பதாக இருந்தால் அதை நான் குறைய நான் தந்துவிடுகிறேன் என்று அவர்களுக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கின்றேன். அந்த வகையில் இந்த ஐந்து நாள் போராட்டம் எங்களுடைய கழகத்தினுடைய தலைவர் தளபதி அவர்கள் அந்த பாதிக்கப்பட்ட அந்த தாய்க்கு உரிமையை பெற்றுத்தர வேண்டும் என்று எங்களை வலியுறுத்தினார். அந்த வகையில் அந்த உரிமைகளை குறைந்த அளவு முடிந்த அளவு பெற்று தந்திருக்கின்றோம். எந்த வகையிலான அவர்களை பாதுகாப்பதற்கான நடவடிக்கையை நாங்கள் எடுப்போம் என்ற உறுதியை சொல்லிக் கொள்கிறோம். இன்றைக்கு அவங்க அடக்கம் பண்ணுறதுக்குரிய விலையை பார்க்க போகிறாங்க. இதனால வரை அவங்க உள்ளதை குறைச்சி உறவினர்லாம் ஒன்றா சேர்த்து விட்டுருக்கு.